இன்னைக்கு வந்து நம்ம மன நிகழ்ச்சியில வந்து ஒரு கர்ப்பமான ஒரு பெண், அதாவது இரண்டாவது குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு தாய்மார்கள் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், அதாவது நம்ம பார்த்துருப்போம் எல்லா வீட்லயும் வந்து அண்ணன் தங்கச்சி சண்டை, அக்கா தங்கச்சி சண்டை, எதுக்குதான் நான் இரண்டாவது குழந்தை பெற்றுட்டேன் தெரியல, பேசாம ஒரே குழந்தை வச்சிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய வந்து குறைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா கேட்டீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு தாங்க நானும் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கிட்டேன், பட் இவங்க போட்ட சண்டையில வந்து என் தலையை உருளுது அப்படின்ற அளவுக்கு எல்லா ஹவுஸ் ஹோல்ஸ்ல இப்ப கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இது ஏன் வருது? சிப்ளிங் ரிவால்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஏன் இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, இது ஒரு எவல்யூஷனரி காலத்துல இருந்தே வந்து ஒரு பொறாமை உணர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அது சம்பந்தப்பட்டது. அதாவது வந்து நம்மளுக்கு இவ்வளவு நாள் அனுபவிச்சிருந்த ஒரு பாசம், இவ்வளவு நாள் நம்ம அம்மா அப்பா நம்மளதான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை இன்னொருத்தர் பங்கு போட்டுக்க வரப்போதுன்ற போது நிச்சயமா அது வந்து ஜெலஸ்ல வந்து ஒரு சண்டை, ஒரு வந்து போட்டி எல்லாம் வந்து ரொம்ப நார்மல் தான். சோ இந்த நார்மலா நடக்கக்கூடிய விஷயத்த வந்து பேரண்ட்ஸ் எப்படி அணுகலாம், அதை பொறுத்துதான் நம்ம இப்ப பாக்க போறோம். சோ பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பிறந்துருச்சு, இப்போ சோ பிறந்துட்டோடனே வந்து ஒரு பாப்பா இருக்குன்னா ஒரு 4 வயசுல அதோடைய அக்காவோ அண்ணாவோ இருக்கிறாங்க அப்படின்ற போது வந்து இந்த குழந்தைக்கு எல்லாரும் கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டுல பார்க்கும் போதெல்லாம் யோ அழகா இருக்கு இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு கிஃப்ட் வாங்கிட்டு இருக்க போது, இது ரொம்ப ஓரமா உட்காந்துட்டு எல்லா விஷயமே அவங்களுக்கே போது நம்மளுக்கு இல்லையே நினைக்கும் போது பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம் புத்திசாலித்தனமானா, இந்த குழந்தைக்கும் ஆல்ரெடி இருக்கிற குழந்தைக்கும் கிஃப்ட்ஸ் வாங்கி வைக்கலாம். சோ இந்த மாதிரி இந்த கிஃப்ட்ஸ் உனக்குதா அப்படின்ற போது அது வந்து லெஃப்ட் அவுட் ஆகாது. சோ அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது மேற்கொண்டு வந்து ஒரு குழந்தை பிறந்து பெருசாயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த குழந்தைக்கு இந்த டயப்பர் நீ எடுத்துட்டு வா, இந்த குழந்தையோட துணியை வந்து நம்ம போய் செலக்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு மேற்கொண்டு வந்து இப்ப டைம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஆல்ரெடி ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு வந்து டைம் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் குழந்தை பாத்துக்கும் போது டைமையும் வந்து பங்கு போட வேண்டியிருக்கும். ஆனா அதே நேரத்தில் நம்ம ரொம்ப கவனமா எதுல இருக்கணும்னா, இந்த முதல் குழந்தைக்கு வேண்டிய நேரத்தை வந்து எப்படியாவது ஒதுக்கிடணும். நேரம் குறைய குறைய குழந்தை என்ன நினைச்சுக்கோ, நம்ம மேல அன்பு பாச குறையுது அப்படின்னு. சோ காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஒரு அன்பு ஒரு மாதிரி அமைதி ஆயிடும். திடீர்னு ஃபர்ஸ்ட் குழந்தை பாத்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப நச்சரிச்சுட்டு இருந்த குழந்தை அமைதியாயிடலாம். இல்ல இன்னொரு சிம்டம்ஸ் கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப 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 அடமெண்டா நடந்துக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து சண்டை போடலாம் அம்மா அப்பா கிட்ட, என்னோட அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்காக திடீர்னு அழலாம், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செஞ்சு செஞ்சு இதோட அட்டென்ஷனை கிராப் பண்ணிட்டு ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தையா மாறலாம், ரொம்ப அக்ரெசிவா மாறலாம். சோ இந்த ரெண்டு விதமான சிம்டம்ஸ் இருக்க போது நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டாவது குழந்தைனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இந்த மாதிரி உளவியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுதுன்னு. சோ அந்த மாதிரி நேரங்களை வந்து பெற்றோர் வந்து வெளித்துக்கொண்டு இந்த மாதிரி சில டிப்ஸை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிடணும். முக்கியமா வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, பாத்தியா இந்த குழந்தை இந்த வயசுல நீ செஞ்சதெல்லாம் இப்பவே செஞ்சிட்டான் பாத்தியா, அந்த மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத கம்பாரிசன் கொடுக்க கூடாது, அதோடைய தன்னம்பிக்கையை வந்து ரொம்ப குலைக்கும் விதமா அமையும். அது மட்டும் இல்லாம இன்னொரு வந்து பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து பையன் பொண்ணு அப்படின்ற ஒரு ஜெண்டர் டிஃபரன்ஸ் கொண்டு வருவாங்க. பாத்தியா பையன் பிறந்துட்டான் அவன் தான் எங்களெல்லாம் பாத்துக்க போறான் அப்படின்னு ஒரு ஜெண்டர் டிஃபரன்சஸ் வந்து சில பேரண்ட்ஸோட மைண்ட்லயே பதிஞ்சிருக்கும். அது அவங்களை அறியாமே சொல்ல போது வந்து ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாம தாழ்வு மனப்பான்மை, ஒரு ஒரு மாதிரி ஒரு என்னன்னு சொல்றது ஒரு பயாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ஏற்பட்டுரும். சோ அதுவும் வந்து அது நல்ல விதத்துல அமையாது. இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, ஒரு அண்ணா தங்கை கிட்ட வந்து நல்லா பழகணும்னு தோணாது. இவங்களை எப்படி போட்டி போடலாம், இவளை எப்படி நம்ம வந்து இறக்கலாம், எப்படி நம்ம அம்மா அப்பா மனசுல இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை, ஒரு கோபம் இந்த மாதிரிதான் வருமே ஒழிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு அண்ணா தங்கை பாசம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது. சோ பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். முக்கியமா வந்து எல்லா நேரத்திலயும் வந்து நம்ம ரெண்டு குழந்தைங்களையும் வந்து சமமா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேரண்ட்ஸ் மைண்ட்ல நிச்சயம் வச்சுக்கணும். ஆனா அதே நேரத்துல வந்து சில குழந்தைங்க வந்து படிப்புல டல்லா இருக்கலாம், ஒரு குழந்தை படிப்புல டல்லா இருக்கலாம், ஒரு குழந்தை வந்து அப்படியே டல்லா படிச்சிடலாம், சீக்கிரமா எடுத்த உடனே கற்பூரமா பத்தி படிச்சிடலாம். பட் அந்த மாதிரி நேரத்துல வந்து அப்பா அம்மா வந்து கில்ட் ஆகாம ஐயோ இவகிட்ட நிறைய உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லாம நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்த குழந்தைகிட்ட, பரவாயில்லாமா இந்த இவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு அதனாலதான் அம்மா கொடுக்கறேன். அதனால தாய்மார்கள் வந்து கில்ட்டா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, எல்லா நேரமும் கரெக்டா நம்ம சமமா பங்கிட்டு கொடுக்க முடியாது. சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் அதிக நேரம் சில குழந்தைங்களுக்கு தேவை இருக்கிறதுனால செலவிட வேண்டியிருக்கும். அதை வந்து சரியான விதத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது மூலமா அந்த குழந்தை கரெக்டா புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலயுமே வந்து கொஞ்சம் கான்சியஸா பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு கம்பேர் பண்ணாம இந்த மாதிரி எல்லாம் அவங்க வளர்க்கும் போது வந்து அந்த குழந்தைக்கு வந்து கரெக்ட் நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்கறாங்க, இது எந்த விதத்திலும் இது எனக்கு ஒரு த்ரெட் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கும். மேற்கொண்டு வந்து கம்யூனிகேஷன் ஓப்பனாவே வச்சிருக்கணும் பேரண்ட்ஸ், என்னால நீ டல்லா இருக்க என்னாச்சு. சோ அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் அவங்க ரெண்டு குழந்தைங்கிட்டே வந்து பேசும்போது அது நல்லாவே குழந்தை புரிஞ்சு புரிஞ்சுக்கும். அப்புறம் வந்து இந்த கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுதான் என்னுடைய ரொம்ப ப்ரிஷியஸான விஷயம் அப்படின்னு சில குழந்தைங்க வச்சுக்கும், இதை நான் ஷேரே பண்ண மாட்டேன்னு. சோ அதை போய் பேரண்ட்ஸ் போயிட்டு நீ ஷேர் பண்ணிதான் ஆகணும், அதுதான் நல்ல குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க அவங்களுக்கு இந்த ப்ரிஷியஸான ஐட்டம் வந்து தனித்தனியாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டு குழந்தைங்களும் நிச்சயமா ஷேர் பண்ணி ஆகணும்னு வந்து எந்த ஒரு தேவையும் கிடையாது, இதுல எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து ரொம்ப சண்டை போடும் காலத்திலயும் வந்து பேரண்ட்ஸ் சொல்லலாம், இந்த பர்டிகுலர் நேரம் வந்து இந்த குழந்தை விளையாடணும், இது ஒரு ஷெடியூல், இது ஒரு ரூல்ஸ், இது இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்றது மூலமா அந்த குழந்தைக்கு வந்து ஓகே அம்மா வந்து பயாஸ்டா இல்ல, ஃபேரா தான் பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சும் இருக்கலாம், பட் இதை பிராக்டிஸ் பண்ணுன்ற போது வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இந்த ஃபேமிலி நடக்கிறது பாக்கலாம்.